விசித்திர காலையில் சர்க்கரையை பாருங்க, குழப்பம் பூச்சி இருக்கு. உள்ள இதனால அதில் சொல்றது எப்படிலாம் வேஸ்ட் பண்றாங்க பாருங்க. சர்க்கரையோட இம்பார்ட்டன்ஸே தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விசித்திர அவர்களே எல்லா இம்பார்ட்டன்ஸும் தெரியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. எவனுக்கு எப்போ பாயிண்ட் கிடைக்கும், எவனை வச்சு செய்யலாம், இதையே ஒரு வேலையாகவும் கொள்கையாகவும் உள்ளே வந்து போராடி கொண்டிருக்கிறது யார் அப்படின்னா விசித்திரா தான். வேற ஆள் டவுட்டே கிடையாது. வெல்கம் டு வணக்கம் மாம்ஸ். இன்னைக்கு எடுத்தாப்புல என்ன நடந்தது அப்படின்னம்னா, ஐயா கமலஹாசன் வந்துட்டு வெளிக்கம் நடந்ததை பார்ப்போம் அப்படின்னா என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, விசித்திரா காலையில் சர்க்கரையை பாருங்க, குழப்பம் பூச்சி இருக்கு. உள்ள இதனால அதில் சொல்றது எப்படிலாம் வேஸ்ட் பண்றாங்க பாருங்க. சர்க்கரையோட இம்பார்ட்டன்ஸே தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விசித்திரா அவர்களே எல்லா இம்பார்ட்டன்ஸும் தெரியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. எவனுக்கு எப்போ பாயிண்ட் கிடைக்கும், எவனை வச்சு செய்யலாம், இதையே ஒரு வேலையாகவும் கொள்கையாகவும் உள்ளே வந்து போராடி கொண்டிருக்கிறது யார் அப்படின்னா விசித்திரா தான். வேற ஆள் டவுட்டே கிடையாது. சுகருக்குள்ளே கரப்பான் பூச்சி சி அப்படியே போட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன தெரில, ஒரு மாதிரி சாப்பாட்டு பிரச்சனையை வச்சே ஓடிக்கிட்டு இருக்குது. என்னென்னா, அண்ணன் கூல் சுரேஷ் வந்துட்டு இந்த வீட்டில் என்னடா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறமா, நம்மளுக்கு என்ன சாப்பாடு இல்லையா, எல்லாமே திருப்தியாக தான் இருக்குது இந்த வீட்டில், எல்லாமே நம்மளுக்கு சகல சௌரியங்களும் இருக்குது, நம்ம என்ன பஞ்சத்தில் இருக்கும், பஞ்சத்தில் இருந்தால் இந்த மாதிரி வந்துட்டு அர்ச்சனை வந்து தயிரை போட்டு இப்படி திங்க முடியுமான்னு அர்ச்சனை உட்காந்து. அது யாராக இருந்தாலும் சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சேர்ந்தால் அது அவளாக நின்று பேசுகிறா, நானாக நின்று ஏழ்றையே கூட்டிடும் அந்தளவுக்கு. ஏன்னா சாப்பிட்ற விஷயம், நம்ம சாப்பிடும் போது யாராவது ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அது ஏற்கனவே கமலஹாசன் சொல்லியிருக்காப்பில, அந்த சாப்பாட்டில் கை வைக்கும் போது அது வீட்டில் உள்ள அந்த பெத்த பிள்ளையே இருந்தாலும் அந்த மாதிரி சொன்னோம்னா அவன் கையை கழுவிட்டு போயிடுவான். அதனால் சாப்பிடும் போது எதுவுமே பேசாதீங்க அப்படின்னாப்பில, அதான கூல் சுரேஷ் விஷயத்தில் தான் ஏதோ ஒன்று பேசினாப்பில் இந்த மாதிரி. ஆனால் அவரே இந்த காரியத்தை செய்கிறது வந்து நல்லா இல்லை அப்படின்றது தான். அப்புறம் அப்படி எப்படி பேசி கேசி ஒரு வழியாக சாந்தமாச்சு. ஆனால் நான் கூல் சுரேஷ் செஞ்சது தவறு அப்படின்றது தான், ஏன்னா அர்ச்சனை செஞ்சது தவறு தான், சாக்லேட் மேட்டர் பேசினது ரெண்டு பேரும் தவறு செஞ்சிட்டீங்க. ஆனால் நான் கூல் சுரேஷ் தான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே எதாவது தேவைப்படும், என்ன தேவைப்படும், என்ன நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் வயிறு காஞ்ச மாதிரி இருக்கா? இல்லை நல்லா வயிறு ஃபுல்லாக தான் சாப்பிடணுமா, கரெக்டாக இல்லையா? ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருந்தோம்னா இங்கே வந்து வேற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக சொல்ல. இப்போ நீ ஏன் பாரு இவ்வளோ தயிர் ஊற்றி சாப்பிட்ற, சாப்பிடும்போது அப்படி சொல்லாதீங்க. அதனால அது வந்து நம்ம ஒரு பஞ்சத்தில் இல்லைன்னு சொல்ல. இந்த வீட்டில் விசித்திராவை வச்சு செய்யணும் அப்படின்னம்னா அதுக்கு ஒரே ஆளு என்ன கூல் சுரேஷ் மட்டும் தான். ஏன்னா விசித்திராவை வந்துட்டு எப்படின்னா அப்படியே லைட்டாக பிள்ளைய கிளப்பிட்டு என்னமா பாப்பா அழுகுதா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. பிள்ளைகள் வேண்டாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவங்களா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் விசித்திராவங்களும் சும்மாவே வந்துட்டு வேலை காட்டுவாங்க. ஆனால் கூல் சுரேஷ் வந்து பக்காவாக எல்லாரையும் என்னென்ன கேரக்டர் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்பாப்ல, டக்குனு ஓ இந்த பீஸா இங்கே வா, நீ தான் என்ன கேள்வி கேட்குற, நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கனாலும் பஞ்சாயத்தை கூட்டிடுவாப்ல. அந்த மாதிரி என்ன ஏமா, அது என்ன நீங்கள் பெரிய என்னமோ செஃப் மாதிரி உட்காந்து ஃபைவ் ஸ்டார் ஓட்டர் மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டு நீங்கள் வேலை செய்ய முடியல, நான் மட்டும் தான் இந்த வீட்டில் ஆறு பேரில் உங்கள் கண்ணுக்கு தெரியணும், உள்ள ஒருத்தரக்காம அவனை கூப்பிட்டு முட்டையை ஊறி அப்படின்னா விசித்திர தேவை இல்லாமல் பேச. ஏமா நீ என்ன வேலை பண்ணுற, எல்லாரும் வெட்டி தருவாங்க அடுப்பில் போட்டு கிண்டுவேன், இதெல்லாம் ஒரு வேலையா? ஏன் அடுப்பில் கிண்டும் போது பக்கத்தில் இருக்கிற முட்டையை உன்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு அப்படின்னு கேட்டாப்ல. அக்கு கேடு அப்படின்றத விசித்திராக்கு டோட்டல் டேமேஜ் முடிச்சுட்டாப்ல. அண்ணன் கூல் சுரேஷ் தான், அண்ணன் கூல் சுரேஷுக்கு உலகத்தை போடுறா அப்படின்னு நம்ம போட வேண்டியதான். ஏன்னா அவங்கள வந்துட்டு யாருமே பேச முடியல அப்படின்னும் போது அண்ணன் கூல் சுரேஷ் வச்சு செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. நீங்க என்ன வேலை பார்த்தீங்க சொல்லுங்க. நான் ஒன்றும் வேலையை பார்க்கலையா? உங்களுக்கு கத்திரிக்காயும் இது தக்காளியும் வெங்காயமும் வெட்டி கையில் கொடுத்தாக்க சட்டியில் போட்டு கிண்டுட்டு அப்படியே நிற்பீங்க, பக்கத்தில் இருக்க முட்டையை கூட உங்களால் பார்க்க முடியாதாம்மா? ஏமா சார் நான் நான்வெஜ் நான் தொடலாம் முடியாது. அதுக்கப்புறம் ஐயா கமலஹாசன் வந்து தப்பில் வந்துட்டு நேற்று அந்த டான்ஸ் ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு அண்ணன் தினேஷ் கூப்பிட்டா. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக யாருமே கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் மீசை எடுக்க மாட்டேன், தாடி எடுக்க மாட்டேன், ஹேர் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து அடாப்ட் பண்ணி பண்ணதுனால அண்ணன் தினேஷ் வந்து பாராட்டினா. அதே மாதிரி மணியும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய நபர் அப்படின்றத நம்ம சொல்லுவேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக சொல்லும் போது நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து டான்ஸ் ஆட வைக்கணும், அந்த வேலையை வந்து நான் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே நான் செய்கிற மாதிரி எனக்கு வந்து நல்ல ஒரு குட் ஃபீல் இருந்தது அப்படின்னா. அப்போ நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக வந்துட்டு மணி இருக்கிறாப்புல அவருக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி ஏற்பட்டுச்சு அப்படின்றது தான். ஏன்னா அவர் உள்ள அந்த டான்ஸ் ஆட வேண்டிய விஷயத்தில் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரவி நாயனமும் இது பண்ணிட்டா அப்படின்றதுக்காக மணியை டார்கெட் பண்ணி ஆட விடக்கூடாது, அவரோட திறமையை வெளிக்காட்டக்கூடாது அப்படின்றதுக்கு தான் பண்ணப்பல. ஆனால் நீங்கள் கமலஹாசன் வந்து அதை பாராட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா.
தேங்க்யூ சார். மேடையில் ஆடும்போது கீழே கூடவே ஆடிக்கிட்டு இருக்கிற வேலை நானும் பண்ணிக்கிட்டு இருந்த வேலை தான். ஆமாம் சார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். அதை நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது என் ஞாபகம் வந்தது, நீங்கள் பண்ணது நல்லா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐயா கமலஹாசன் வந்து ஒரு விஷயத்த வந்து டம்முன்னு போட்டு உடச்சாப்பில் என்னன்னா, மாயா அதை சொல்லுது பூர்ணிமாவும் விஷ்ணு அவர்களும் வந்துட்டு அந்த சண்டாலியும் பசு தலை அப்படின்னு அந்த ஷேப்புக்கு ஒரு ஹக்கு பண்ணுறதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தது விஷ்ணு தான். அப்போ வந்து விஷ்ணு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டதாக கை தட்டினாப்புல, அந்த பிளான் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது மணி, அதனால் ரொம்ப இதுவாகிடுச்சு ஐயா, எனக்கு சத்தியமாக அந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் அதை பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த விஷயத்தை உடச்சாப்பில் அப்படியே பூர்ணிமா கூட வெக்க சிரிப்பு, அந்த விஷ்ணு அவர்களுக்கு அப்படியே வந்துட்டு கூச்ச சிரிப்பு அப்படின்ட்டு எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ஒரு பயங்கர ஃபன் என்டர்டைன்மெண்ட்டு அந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருமே கண் கூட பார்த்தோம். அதை இவங்க எல்லாத்துக்கும் சொல்லி ரசிக்கும் போது வந்துட்டு அது வேற லெவலில் இருந்தது. இல்லை மணி, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, பாவம் அவங்க அது ரெண்டு நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க சார். சார் சத்தியமா எனக்கு இது தெரியாது சார். அதான் அந்த ஏமாற்றத்தை கூட அவர் காட்டிக்காம அப்படியே தம்பிச்சு சரி போன்ற மாதிரி. அப்புறம் விசித்ராவுக்கு வந்துட்டு அந்த ஒரு சாங்கு கொடுத்ததுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அவங்க அந்த டான்ஸருன்றதுல இருந்து தான் நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதிலே எனக்கு திரும்பி வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது, அதனால் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அது ஏன்றது தெரில, நம்மளோட லைஃப் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படின்றது எனக்கு தெரில. அது என்னமோ ஒரு கேரக்டராக நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு, ஆனால் நான் அதை மறைக்கணும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஏதாவது தவறான விஷயன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா என்னன்றது தெரில. ஐயா கமலஹாசன் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கொடுத்தாப்புல, ஆனால் ஏன் அதை வந்துட்டு அதை தப்புன்ற மாதிரி பண்ணும்போது அப்போ அதில் தானே நீங்கள் வளர்ந்தே வந்தீங்க, அப்போ எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்றதே சுத்தமாக எனக்கு புரியல. அது எனக்கு புரியலையா இல்லை விசித்ராவுக்கு சொல்ல தெரியலையா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறி. அதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. அதுக்கு நாயகன் உதாரணம் சொன்னேன் இல்லையா, இப்போ நாயகன் சப்பானிங்கன்னா நான் அது அல்லவே, அன்பே செவத்தில் இருக்கிற ஆள் நான் இல்லை, ஆனால் அந்த குணாதிசயங்கள் எனக்கு வரக்கூடாதாங்கிற ஒரு ஆசை உண்டு எனக்கு. உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்தது, ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் மெயின் பாயிண்ட் அந்த காசு பஞ்சாயத்துக்கு வந்துட்டாப்ல, அது வந்து எல்லாருமே வந்துட்டு விஜய் எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மெயினான மேட்டர் வேலை பார்த்ததாருன்னா சகுனி பூர்ணிமா, இது மாயா தான். இந்த சகுனி மாயா தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சும்மா ஒரு இது ரவீனாவோட ஸ்ட்ராட்டஜி மணியை ஜெயிக்க வைக்கணும் பத்தியா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பொருளை கிளம்பிச்சு. கடைசியில் எல்லாம் அப்படியா 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 அதிர்ச்சியாகி பூரா பயிலையும் விஜய்கிட்ட கொண்டு போய் காசு கொடுத்துட்டாங்க. இதுதான் பிரச்சனை ஆனதுக்கான காரணம், இது முழுக்க முழுக்க மாயா பண்ணது தான். ஆனால் அப்படிலாம் நான் பண்ணவே இல்லை, யோகியத்தின் மறு உருவம் அப்படின்ற மாதிரி தான் பில்டப் கொடுக்கும் மாயா. எல்லாரும் அப்படின்னா நாம் இப்படி பண்ணுவோம், இது இங்கே இருந்து இது இந்த இந்த திராசு முள்ள பிடிச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எவ்ரிதிங் வென்ட் அவுட் ஆஃப் பேலன்ஸ். ஆனால் மாயா அது பூர்ணிமா வந்துட்டு ஐயா கமலஹாசன் அவர்கள் வச்சு செஞ்சுட்டாப்ல, ஆனால் சில நேரம் பூர்ணிமாவும் வச்சு செய்து உள்ள அதை சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கமல வந்துட்டு கமலஹாசனையை வந்துட்டு வச்சு செஞ்சுட்டு ஐயா கமலஹாசன் பண்ணுறாப்பலாம் வெளியே சனி ஞாயிறு வச்சு செஞ்சு விட்டுறாப்ல, நீ என்ன வேணாலும் சொல்லுவாங்க எங்கே சொல்லு பார்ப்போம், அந்த பூ எடுத்துட்டு வாங்கடா எடுத்து யாருக்கு வைக்கிறாங்கன்னு பார்ப்போம், நீங்கள் வைக்கணும் 3 கோடி பேர் வைக்கணும்ட்டு பூர்ணிமாவை கதற விட்டாப்ல. பூர்ணிமா ஐயா என்னத்தை பேசினால்ட்ட மாட்டிட்டமே அப்படின்ற மாதிரி முழிக்கிற சுச்சுவேஷனுக்கு பூர்ணிமா ஆயிட்டாங்க. இல்லை உங்கள் கருத்தை சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க சொல்லுங்கள், என்ன சொல்லணும்னு ஏற்பாடாக இருக்கிறவங்க கிட்ட முதல்ல கேட்டுக்கலான்ட்டு தான் உங்களை ஸ்கிப் பண்ணி வந்தேன். அதுக்கு வந்து விபத்து அல்ல, என்ன வேணா நீங்க சொல்லுவீங்க, நான் கேட்டுப்பேன். எங்க சொல்லுங்க என்ன வேணா. வீக்கெண்டில் கமல் சார் கேட்பாருங்க, என்ன வேணா சொல்லிக்கலாம் அப்படின்றீங்களே, என்ன வேணா சொல்ல பூ கொண்டாங்கப்பா. ஆனா இவ பின்னாடி அதான் சொல்ற பூர்ணிமா பின்னாடி இருக்கும் பாத்தீங்களா, கும்பல் அப்படியே பச்சை புள்ள மாதிரி பால் புட்டியை தவிர வேற எதுவுமே தெரியாத மாதிரி அப்படின்ற மாதிரி தான் முழிக்கும் மாயாலாம். அதை மூஞ்சிக்கு க்ளோஸ் அப்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே என்னன்னே தெரியாத மாதிரி தான் பில்டப் கொடுக்கும். அப்படியா அப்படி ஒரு மேட்டர் நடத்துதா, ஐயோ நான் அதை மீன் பண்ணவே இல்லை சார் அப்படின்னு அடிங்க கொய்யால எங்கெல்லாம் பார்த்தா என்னவா உங்களுக்கு தெரியுது அப்படின்றது தான் சுத்தமும் உங்களுக்கு புரியல, ஏன்னா சாதாரணமாக நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியுது எல்லாமே. ஆனால் அப்படியா நடந்துச்சா, நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ இதுவாக தான் பேசுவோம், ஒரு மனசை இன்றைக்கி பேச நாளைக்கு மறக்கிறான் அப்படின்னம்னா அது வந்துட்டு ஒரு நார்மல் இதுவே கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு ஓல்டு பீப்பிள்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் வயசாகிடுச்சு அதனால் மறந்துருப்பாங்க. இது எல்லாமே நடிக்குதுங்க, நடிப்பின் உச்சம் அப்படின்றது நல்லாவே தெரியுது மாயா பண்ணுறது. ஓ யாருக்கு அதில் வைக்கிறதுங்கிறத நீங்கள் சொல்லி முடித்ததும் தான் முடிவு பண்ணுங்க, ஏன்னா எங்க காதல வைக்க முடியாது, ஏன்னா 3 கோடி பேர் இங்க. மாயா வந்து அப்படியே ஐ அம் அஷேம் டு ஐ அம் வெரி அஷேம் அபவுட் மை செல்ஃப் சார், நான் என்னை பற்றி அசிங்கமாக நானே நினச்சிக்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு நான் செஞ்சது தப்பு தான், ஒன்று ஐயா கமலஹாசன் நீ தான் ஐயா கமலஹாசன் உருப்படியான வேலை பார்த்துக்கிறாப்பில், நீ வந்து டபுள் அசைம் பண்ணுங்க, நீங்கள் அப்பயும் அதை செஞ்சுதான் அதை செய்ய தான் செஞ்சீங்க தவிர நான் செய்ய மாட்டேன் நீங்கள் சொல்ல, அதனால் ரொம்ப நீ கேவலப்பட அசிங்கப்பட்டு சீரழிஞ்சு போ அப்படின்ற மாதிரி அசிங்கமாக ஐயா கமலஹாசன் பண்ணதில் வந்து எனக்கு வந்து அசிங்கப்படுத்தினதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாயாவை எப்பயுமே அதாவது திட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே சமகானில் இருந்தோம், அதுவும் மாயா வந்துட்டு ஐயா கமலஹாசனோட சொந்தக்காரர் அப்படின்றதே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த அளவுக்கு இருக்குன்னு போது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது, ஆனால் அவர் செஞ்சதில் ஒரு சிறப்பான செயல் ஐயா கமலஹாசன் வாழ்த்துக்கின்றோம் நாங்கள். மாயா
ஐ ஆம் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் சார். ஏன்னா வந்து அவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க, அதனால நாங்க ஒண்ணு இப்ப பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிருக்கவே கூடாது. அவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா அதை போய் கேள்வி கேட்டிருக்கலாம், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கூட கேட்காம ஒரு ஓகே மணி வின் பண்ணிட்டான் அப்ப நம்மள ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற சிந்தனையே ஃபர்ஸ்ட் தப்பு. பூர்ணிமா அதுக்கப்புறம் சார் நான் அந்த மாதிரி பேசல, சாரி சார் தயவு செஞ்சு படிச்சிருக்கேன் சார், நான் வந்து இந்த சாரியெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறதாவே இல்லை, நீ எப்போ பாரு இதே சொல்லியாக தான் இருக்கிற, அதனால் இந்த சாரியெல்லாம் சொல்லிக்க முடியாது. நான் உனக்கு நாகரிகமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், பட் யூ பைண்ட் யுவர் லாங்குவேஜ், நீ வந்து உன் பேசுகிற நாவடக்கமாக வந்துட்டு நீ பேசணும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னும் போது அவரை வந்து சீண்டிட்டாப்பில் அப்படியே அவர் வன்மத்தை கக்கிறாப்பில் அப்படியே ஐயா கம்மா ஏ நீ என்ன என்கிட்ட என்ன வேணால் சொல்லுவேன் நான் கேட்டுக்கிறாங்க அந்த அளவுக்கு கிணக்கு வேணாலும் அப்படின்ற மாதிரி தான் ஐயா கம்மா டென்ஷன் ஆகிட்டாப்பில். அதனால் பெட்டர் யூ மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்ற பூர்ணிமா வந்துட்டு சர மாதிரியே கேஸ்டாப்பில் பூர்ணிமா முடிஞ்சு மாயம் முடிஞ்சு அப்படியே சுருங்கி போச்சு. போயிருக்குங்கிறது நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு புரிஞ்சது. கேர்ஃபுல்லா இருக்க, உங்களுக்கு ரொம்ப ஊடகமாக சொல்றேன்னு நினைச்சாலும் சரி தெளிவா தரும். மைண்ட் யுவர் லாங்குவேஜ், மைண்ட் தி வே யூ ஸ்பீக் அண்ட் பிளான் யுவர் கேம். கடைசியில் நமக்கு தெரியும் அண்ணன் கோல் சுரேஷ் வந்துட்டு தப்பிக்க முயற்சித்தாப்புல, அதனால அவரை தான் இந்த வாரம் குத்தி அனுப்புவாங்கட்டு. அதே மாதிரி அண்ணன் கோல் சுரேஷ் வந்துட்டு குத்தி வெளியில தூக்கி போட்டாச்சு. இது நம்ம அங்கே ஏற்றணுமோ. ஆனா இதுல ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் கூல் சுரேஷ் வந்துட்டு வெளியில போய் எல்லாருமே வந்து சமையா செஞ்சாப்பல அப்படின்னு தான் சொல்லணும். மிக்சா நீ உள்ள வந்துட்டு இந்த மாதிரி வேலை பார்க்காத, ஆனா என்ன வேலை அப்படின்னா புரியமாக்கா புரியமாக்கா அப்படின்னு அவள்கிட்ட சொல்லாத, மாயாக்கா மாயாக்கா அப்படின்னு அவள்கிட்ட சொல்லாத அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி விசித்திராமல் செஞ்சுட்டாரு தளபதி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் கூல் சுரேஷ் எக்ஸ்ட்ரீம், ஏமா நீ இன்னும் ஷூட்டிங் பண்ண முடியாதான் இந்த வீட்டில் இருக்கிற, அப்படியே கேமராவை பார்த்துனே தான் சாப்பிட்டுட்டே இருக்கிற, கேமராவை பார்த்து தான் எல்லாமே பண்ணுற, நீ நல்லா புழைக்க தெரிஞ்சவ அப்படின்றத வந்து அப்படியே வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு இதுவாக சொல்லிட்டு போயிட்டாப்ல அண்ணன் கூல் சுரேஷ் அப்படின்றத சூழ்ச்சாதுன்னு சூட்சமாக வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்கா இப்படி தான் பண்ணுற அப்படின்னு பச்சையாக வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாப்ல. விசித்ராவா இருந்தாலும் உள்ள இந்த வாரி கிளிக்கலாம், இது வெளில பேர் நக்கலாக பேசுது அப்படின்னு நினச்சிட்டு விசித்ரா சைலண்டாக இருந்தாங்க அப்படின்றத கடைசியில் கூல் சுரேஷ் அண்ணன் வெளில அமைச்சு வேற லெவல் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இன்னமும் ஷூட்டிங்கு வந்ததாகவே தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. சாப்பிடும்போது கூட நம்ம இப்படி சாப்பிடுவோம், ஆனால் அவங்க கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்து இப்படி தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் எப்படி சொல்ல தரமா சம்பவம் பண்ணியாச்சு, நாளைக்கு யாரும் வெளில அனுப்புறாங்க என்ன சமாச்சாரம் அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லி கம்பெனி சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிடுங்க பேர் அது உங்களுக்கு அன்பு கொடுக்குறது. நன்றி வணக்கம்.